கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சுதீப் நித்யாமனன் நடித்திருக்கும் படம் முடிஞ்சா எவனப்படி. இந்த படத்தோட கதை என்னன்னா, நாயகன் சுதீப் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் தொழிலதிபர்களின் வீட்டில் புகுந்து அவர்களின் கருப்பு பணத்தை நூதன முறையில் கொள்ளையடித்து ரகசிய இடத்தில் பதுக்கி வைக்கிறார். அதன்படி பெரிய தொழிலதிபரான முகேஷ் திவாரியின் வீட்டில் புகுந்து அவர் பதுக்கி வைத்திருந்த கருப்பு பணத்தை எல்லாம் திருடி சென்று விடுகிறார். கொள்ளை போனது கருப்பு பணம் என்பதால் முகேஷ் திவாரி போலீசில் புகார் அளிக்க முடியவில்லை. இருப்பினும் தனக்கு தெரிந்த போலீஸ் அதிகாரி மூலமாக அந்த பணத்தை திருடியவனை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் போலீசுக்கு ஒரு ரகசிய சிடி கிடைக்கிறது. அதில் சுதீப் திருடிய பணத்தை நண்பர்களுடன் பங்கிட்டுக் கொள்ளும் காட்சி பதிவாயிருக்கிறது. அதில் தெரியும் சுதீப்பை பார்க்கும் ஒரு கைதி, சுதீப் ரியல் எஸ்டேட் செய்து வருவதாகவும் மிகவும் நல்ல மனிதர் எனவும் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். இதையடுத்து சுதீப்பை கைது செய்யும் போலீசார் அவரை அடித்து உதைத்து விசாரிக்கின்றனர். அப்போது சுதீப் அந்த வீடியோவில் இருப்பது தான் இல்லை என்றும் தனது அண்ணன் என்றும் தான் ஒரு அப்பாவி என்றும் கூறுகிறார். இதனால் குழப்பமடைந்த போலீஸ் அவரை விடுதலை செய்கிறது. இதையடுத்து மற்றொரு தொழிலதிபரான சரத் லோகஸ் சவாவின் வீட்டிலும் கருப்பு பணம் கொள்ளை போகிறது. இதற்கு காரணமும் சுதீப் தான் என்று முறையிட போலீசார் கண்டுகொள்ளவில்லை. இதனால் கோபமடைந்த முகேஷ் திவாரியும் சரத் லோக்சாவாவும் கொள்ளை போன தங்களது பணத்தை தாங்களே மீட்டெடுக்க நினைக்கிறார்கள். இறுதியில் அந்த கருப்பு பணத்தை எல்லாம் சுதீப்பிடம் இருந்து மீட்டார்களா, உண்மையில் இந்த கொள்ளைகளுக்கெல்லாம் காரணம் யார் என்பதை விறுவிறுப்பாக முடித்திருக்கிறார்கள். நாயகன் சுதீப் படத்தின் கதையை பலமாக தாங்கி நிற்கிறார். அப்பாவித்தனம், அடிதடி என இரு வேறு கதாபாத்திரத்தில் நடித்து அசத்திருக்கிறார். இரண்டு கதாபாத்திரங்களுக்கும் வெவ்வேறு விதமான நடிப்பை வரவழைத்து அசர வைத்திருக்கிறார். ஹீரோவுக்கே உரிதான மாஸ் ஆக்ஷன், மசாலா, சென்டிமெண்ட் என அனைத்தையும் கலந்து கொடுத்திருக்கிறார். படு ஸ்டைலிஷாக நடித்திருக்கிறார் சுதீப். நித்யா மேனன் அழகு பதுமையாக காதலனை நல்வழிப்படுத்தவும் வந்து செல்கிறார். நாசர், பிரகாஷ் ராஜ் ஆகிய இருவரும் தங்களுடைய காட்சிகளில் முத்திரை பதித்திருக்கிறார்கள். பிரகாஷ் ராஜ் தந்தையாக தனித்து நிற்கிறார். சதீஷின் டைனமிக் காமெடி நகைச்சுவைக்கு கை கொடுக்கிறது. வில்லனாக வரும் முகேஷ் திவாரி, சரத் லோகேஷ் திவா இருவரும் கொஞ்சம் மிரட்டி இருக்கிறார்கள். போலீசாக வரும் சாய் ரவி மிரட்டலும் காமெடியும் கலந்து கொடுத்து அசத்திருக்கிறார். இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சென்டிமெண்ட் ஆக்ஷன் கலந்த கமர்ஷியல் படத்தை கொடுத்திருக்கிறார். படத்தில் அவரது பழைய படமான வில்லன் படத்தின் சாயல் தெரிகிறதே தவிர மற்றபடி படத்தை இயக்கிய விதம் மிகவும் அருமை. படத்தில் காமெடி டிராக் என்று எதுவுமே வைக்காமல் ஹீரோவை வைத்தே காமெடி டிராக்கை உருவாக்குவதில் இவருக்கு நிகர் இவர்தான். இமான் இசையில் பாடல்கள் பெரிதாக எடுப்படாவிட்டாலும் பின்னணி இசை அதிரடி காட்டியிருக்கிறது. ராஜரத்னத்தின் ஒளிப்பதிவில் சண்டை காட்சிகளும் பாடல் காட்சிகளும் அபாரம். மொத்தத்தில் முடிஞ்சா இவன புடி. நன்றி.